Hi friends, welcome to Mendra's Vida. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கீரை மசியல். எப்படி சுவையா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காயையும் கீரையும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுதான் எங்களோட காக்கா. நாங்கள் கிச்சனுக்கு போனாலே போதும், உடனே வந்துடும். ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத எட்டி எட்டி பார்ப்போம். கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவது. ஸோ இப்போ கீரை போட்டாச்சு, நல்லா வதக்கி எடுத்துடலாம். யூஸ்வலாக பசலக்கீரையில் ஒரு விதமான வாசனையும் ஒரு வளவளப்பு தன்மையும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது, வதக்கி எடுத்துட்டு பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மையும் வாசனையும் இருக்காது. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம வதங்கிருச்சு, அதே கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், மிளகு, வடகம் அதை போட்டு நம்ம நல்லா தாளிச்சு ஊற்றிக்கலாம். வடகம் போட்டால் கொஞ்சம் நல்ல வாசனை உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட வடகம் போட்டு தாளிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கிறதுக்கு அலோ பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்டோம் இந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்து நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். லாஸ்ட்டில் நம்ம பிளெண்டரில் போட போகிறோம். ஸோ 5 பூண்டு பல் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா தட்டி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கிட்டும். நான் உப்பு ஆல்ரெடி கீரை வதக்கும் போது போட்டதுனால இதில் நான் போடலை. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் போட போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரக பொடி 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிருட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கீரையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆல்ரெடி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மண்சட்டியில் பண்ணுறனால நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பசலக்கீரையை விடவே மாட்டீங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணியை வந்து
ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பசலைக்கீரை மசியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசலைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கீரை மசியலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்துருங்க. பாய்.